வெல்கம் டு விஷ்ணு வர்ஷன் ஆர் யூடியூப் சேனல். எனக்காவது நீங்க உங்க கிரைசாந்தமம் செடியில பூவே சரியா பூக்கல அப்படின்னா என்ன ரீசன் யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு தாங்க. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்க செடியை வந்து ரொம்ப ஷேடான இடத்துல நட்டு வச்சிருப்பீங்க, அதாவது ரொம்பவே நிழலான பகுதியில வந்து நட்டு வச்சிருப்பீங்க. கிரைசாந்தமம் செடிக்கு பொதுவாகவே சூரிய வெளிச்சம் 6-7 மணி நேரம் வேணும், அதுவும் டைரக்ட் சன்லைட் வேணும். அதனாலதான் அது வந்து சரியா பூ பூக்காது. அதனால நீங்க ஷேட்ல இருந்து நீங்க வந்து டைரக்ட் சன்லைட் இடத்துக்கு மாத்தினீங்கன்னா சரியா பூ பூக்கும். இரண்டாவது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க செடி வந்து வேர்ப்புழு தாக்கம் இருக்கும், அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது பூச்சியினுடைய தாக்கம் இருக்கும், அதனாலதான் சரியா பூக்கள் பூக்காம இருக்கும். கிரைசாந்தமம் செடியில வருஷம் ஃபுல்லா பூ பூக்கிறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், உங்களுக்கு வேணும்னா அதை செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது மாதிரியான கார்டனிங் டிப்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.